சேலம் அருகே திருமண உதவித்தொகை வழங்க லஞ்சம் வாங்கிய பணிபுரியும் சமூக நலத்துறை பெண் அதிகாரி லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சியை சேர்ந்த கீதா என்பவர் சமூக நலத்துறை அலுவலராக பணியாற்றி வருகிறார். சிறுவாச்சூர் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்பவர் தனது மகளின் திருமணத்தையொட்டி அரசின் திருமண உதவி கேட்டு விண்ணப்பித்துள்ளார். அவரது மனுவை பரிசீலனை செய்த சமூக நலத்துறை அலுவலர் கீதா 3000 ரூபாய் பணம் கொடுத்தால்தான் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும் என பணம் கேட்டுள்ளார். பணம் தர விரும்பாத வெங்கடேஷ் சேலத்தில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடம் புகார் கொடுத்துள்ளார். இதனையடுத்து போலீசாரின் அறிவுறுத்தலின்படி கீதாவிடம் 3000 பணத்தை கொடுக்கும்போது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அவரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். பெரம்பலூர் அருகே உள்ள செங்குனம் கிராமத்தில் வயலில் பட்டறை போட்டு வைத்திருந்த 400 கிலோ சின்ன வெங்காய விதையை திருடி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்குனம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சக்திவேல் விவசாயியான இவர் தனது வயலில் விளைந்த சின்ன வெங்காயத்தை மீண்டும் சாகுபடி செய்வதற்காக பட்டறை போட்டு விதை வெங்காயமாக பாதுகாத்து வைத்திருந்தார். இதனை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் பட்டறையை பிரித்து வெங்காயத்தை திருடி சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ள விவசாயி சக்திவேல் வெங்காயத்தை மீட்டுத் தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். இன்னைக்கு 3 ஏக்கர் பக்கம் உழவு ஓட்டி எல்லா வேலையும் செஞ்சு ரெடி பண்ணி இன்னைக்கு வந்து பார்த்துட்டு ஆளை சொல்லிட்டு வெங்காயத்தை பிரிக்கலாம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்க்குறேங்க. என் காட்டில் வெங்காயத்தை இவ்வளோ ஒரு கஷ்டமாக இன்றைக்கு 50000 ரூபா பொருள் நான் ஒரு பொம்பளை ஒரு சின்ன பையனை வச்சுக்கிட்டு இப்படிலாம் என் காட்டில் வந்து பழி செஞ்சு வச்சுருக்கானுங்க. நாங்கள் எப்படிங்க இந்த விவசாயம் எங்களால் எப்படிங்க செய்ய முடியும்? இதுக்கு நீங்கள் தான் கவர்மெண்ட் தான் எங்களுக்கு ஏதோ நடவடிக்கை எடுத்து சொல்லணும். அவ்வளவுதாங்க, எனக்கு ரொம்ப பயங்கரமாக ஆத்திரம் அழுவையாக வருது. எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வெங்காயத்தை நான் பாதுகாப்பி வச்சிருந்தேங்க. காஞ்சிபுரம் அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் 2 இளைஞர்கள் பலியாகினர். காஞ்சிபுரம் நத்தம்பேட்டை இந்திரா நகரை சேர்ந்தவர்கள் ஜெகன் மற்றும் சந்தோஷ் நண்பர்களாக இருவரும் செயல்பட்டு செங்கல்பட்டு மாவட்டம் உரகடம் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தனர். இந்நிலையில் இருவரும் இருசக்கர வாகனத்தில் காஞ்சிபுரத்திலிருந்து தங்களது வீடான நத்தம்பேட்டை இந்திரா நகருக்கு சென்று கொண்டிருந்த போது நிலை தடுமாறி இருவரும் சாலையின் வலது பக்கம் விழுந்தபோது எதிரே வந்த டாரஸ் லாரி இருவர் மீதும் மோதியது. இதில் சம்பவ இடத்திலேயே 2 இளைஞர்களும் பலியாகினர். இதனிடையே விபத்து ஏற்படுத்தி நிற்காமல் சென்ற லாரியை அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா மூலம் காவல்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். மிகவும் மோசமாக இருக்கும் சாலையே இந்த விபத்துக்கு காரணம் என அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். பூகம்பம், நிலசரிவு, வெள்ளம், புயல் போன்ற இயற்கை பேரழிவுகளால் பாதிக்கப்படுபவர்களை மீட்பது குறித்து தேசிய பேரிடர் மீட்புக் குழுவை சேர்ந்த நாய்களுக்கு திருத்தணியில் சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது. அரக்கோணம் பகுதியில் செயல்பட்டு வரும் தேசிய பேரிடர் மீட்புப் படையைச் சேர்ந்த உயர் ரக 10 நாய்களுக்கு 15 வீரர்கள் கொண்ட கமாண்டோ படையினர் பாறை கற்கள் உடைக்கப்பட்டுள்ள பகுதியில் சிறப்பு பயிற்சி அளித்தனர். குறிப்பாக இடுபாடுகளில் சிக்கி யாராவது உயிருடன் இருக்கின்றனரா என்பதை கண்டுபிடிப்பது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டதாக உதவி ஆய்வாளர் குமார் வாத் தெரிவித்தார். மேலும் அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவில் உயர் ரக 21 நாய்களில் தற்போது 10 நாய்களுக்கு பயிற்சி அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் காவலன் செயலி குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் என அம்பத்தூர் காவல் மாவட்ட ஆணையர் தெரிவித்துள்ளார். தெலுங்கானாவில் மருத்துவர் ஒருவர் கற்பழிக்கப்பட்டு எரித்துக் கொள்ளப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்நிலையில் தமிழக காவல்துறை சார்பில் தமிழக பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் பெண்கள் எளிமையாக தொடர்பு கொள்ள வசதியாக காவலன் என்ற பிரத்யேக செயலி 2 வருடங்களுக்கு முன்னர் அறிமுகப்படுத்தப்பட்டன. இதுகுறித்து சென்னை திருநஞ்சவூரில் உள்ள ஜெயா கல்லூரியில் காவலன் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அம்பத்தூர் காவல் ஆணையர் ஈஸ்வரன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு செயலியை பயன்படுத்தும் முறை மற்றும் விளக்கங்களை வழங்கினார். மகாகவி பாரதியாரின் 137வது பிறந்த நாளையொட்டி திருநஞ்சவூர் அருகே உள்ள பாரதியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பாரதி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. மாணவ மாணவியர்கள் பேச்சு போட்டி, பாரதியார் வேட போட்டி என பல்வேறு போட்டிகளும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இதில் பாரதி வேடமிட்டு அசத்திய மாணவ மாணவியர்களுக்கு நகைச்சுவை நடிகர் மதன் பாபு பரிசு அளித்து கௌரவித்தார்.
சென்னை அண்ணாநகரில் உள்ள தனியார் கல்லூரியில் காவலன் செயலி குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் காவல்துறை ஆணையர் ஏ கே விஸ்வநாதன், கூடுதல் ஆணையர் தினகரன், இணை ஆணையர் விஜயகுமாரி ஆகியோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய ஏ கே விஸ்வநாதன், காவலன் செயலியை அறிமுகப்படுத்திய 4 நாட்களில் இதுவரை 1 லட்சம் பேர் பதிவிறக்கம் செய்துள்ளதாக தெரிவித்தார். இணைய வசதி இல்லாத போதும் இச்செயலியில் ஒரு பட்டனை அழுத்தினால் போதும் குறுஞ்செய்தி வாயிலாக கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் சென்றுவிடும் என்றும் அவர் விளக்கமளித்தார். இந்நிகழ்ச்சியில் துணை ஆணையர் முத்துசாமி உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். புதுச்சேரியில் வெங்காய கடைகள் மற்றும் குடோன்களில் குடிமைப் பொருள் துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். தமிழகம், புதுச்சேரி உட்பட நாடு முழுவதும் கடந்த சில நாட்களாகவே வெங்காயத்தின் விலை புதிய உச்சத்தை தொட்டது. வெங்காயத்தை பதுக்கி வைத்து ஒரு சிலர் அதிக விலைக்கு விற்பனை செய்வதாக புகார் எழுந்தது. இதையடுத்து குடிமைப் பொருள் துறை அதிகாரிகள் அதிரடி ஆய்வு மேற்கொண்டு வெங்காய பதுக்கலில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி குபேர் மார்க்கெட் என்கிற பெரிய மார்க்கெட் பகுதியில் உள்ள வெங்காய கடைகள் மற்றும் குடோன்களில் குடிமைப் பொருள் துறை அதிகாரிகள் திடீரென ஆய்வு மேற்கொண்டனர். எகிப்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 2 டன் வெங்காயம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு உள்ளதா என்பது குறித்தும் ஆய்வு செய்தனர். திருவள்ளூர் அருகே இந்தியன் வங்கி ஏடிஎம்மில் கொள்ளையடிக்க முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பன்னூர் கிராமத்தில் உள்ள இந்தியன் வங்கியை ஒட்டி ஏடிஎம் இயந்திரம் செயல்பட்டு வருகிறது. அதிகாலை 3 மணியளவில் உள்ள புகுந்த மர்ம கும்பல் ஏடிஎம்மில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா மின் இணைப்பு கம்பிகளை கட்டர் மூலம் துண்டித்தும் அதில் பொருத்தப்பட்டிருந்த மின் விளக்குகளை அகற்றி சேதப்படுத்தினர். அப்போது அலாரம் எச்சரிக்கை ஒளி எழுப்பியதால் கொள்ளை கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டது. இதனால் ஏடிஎம்மில் இருந்த லட்சக்கணக்கான ரூபாய் பணம் கொள்ளை போகாமல் தப்பியது. தகவல் அறிந்த மப்பேடு போலீசார் கைரேகை மற்றும் தடவியல் துறை நிபுணர்கள் உதவியுடன் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து தப்பியோடைய மர்ம நபர்களை தேடி வருகின்றனர்.